காரைக்காலில் புதிதாக அமைக்கப்பட்ட புறவழிச்சாலையில் கலைஞர் கருணாநிதி பெயரை வைத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகை உடைந்ததை கண்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் காவல் நிலையத்தில் புகார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புதிதாக அமைக்கப்பட்ட புறவழிச்சாலைக்கு மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பெயர் வைக்கப்படும் என சென்ற ஆட்சி காலத்தில் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் திமுக கட்சிகளின் சார்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்திருந்தார். அதேபோல் பணிகள் முடிந்து திறக்கப்பட்ட புறவழிச்சாலைக்கு கலைஞர் கருணாநிதியின் பெயர் வைக்கப்பட்டது. அதற்கான பெயர் பலகையும் அமைக்கப்பட்டு இருந்தது. அப்பெயர் பலகையை சில சமூக விரோதிகளால் உடைக்கப்பட்டு இருப்பதை கண்ட காரைக்கால் பொதுப்பணித்துறை மற்றும் திமுக கட்சி சார்பிலும் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. மேலும் பெயர் பலகையை சோதப்படுத்தியவர்களை கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் உடைக்கப்பட்ட இடத்தில் மீண்டும் அதே போன்ற பெயர் பலகை வைக்க பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.